அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நல் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த சத்திய துளிகள் புரோகிராம் மூலமாக உங்களோடு கூட நான் தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கக்கூடிய ஒரு கேள்வியானது, ஆண்டவர் எல்லா ஜபத்திற்கும் பதில் கொடுப்பாரா? வில் காட் ஆன்சர் ஆல் அவர் பிரேயர்ஸ்? இதற்கு ஆதாரமாக மத்தேயுவின் சுவிசேஷம் 7:7 உங்களுக்கு வாசிக்கிறேன். இங்கு ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இவ்விதமாக சொல்லப்படுவதனாலே நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்று அர்த்தம் அல்ல. நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தெளிவாக வர வேண்டுமானால் ஜபங்களுக்கு ஒரு சில நிபந்தனைகள் உண்டு. வேதத்தை கேளாதபடி செவியை விலக்கக்கூடிய மனிதனுடைய ஜபமானது அருவறுப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் ஜெபிக்க அறியாமல் இருப்பதனாலே தேவ ஆவியானவர் ஏவி நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வார், அவருடைய சித்தத்தின்படி நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லுகிறேன். எல்லா உண்மையான ஜபங்களுக்கும் பதில் உண்டு. அந்த பதில் எப்படி இருக்கும் என்றால், எஸ் நோ நாட் நவ், ஆம் உனக்கு இப்ப தருகிறேன் கொடுக்கிறேன், அல்லது இல்லை கொடுக்க மாட்டேன் அது உனக்கு தேவையில்லை, மூன்றாவதாக கொஞ்சம் காத்திரு அப்புறம் தருகிறேன் என்று சொல்லலாம். ஆகவே அன்பானவர்களே, நம் ஆண்டவரண்டு வந்து ஜெபிக்க வரும் பொழுது மனத்தாழ்மையோடு கீழ்ப்பிடுதலோடு அவருடைய சித்தத்துக்குள்ளாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உண்மையாகவே பதில் கொடுப்பார். நாம் உண்மையோடு ஜெபிப்போமானால் உண்மையாக பதில் கொடுப்பார். பதிலானது சரி நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுவார், அல்லது இல்லை உனக்கு இது வேண்டாம், உன் ஆவிக்கிற வாழ்க்கைக்கு உன்னோட குடும்பத்திற்கு பிரயோஜனமாக இருக்காது என்று சொல்லலாம், அல்லது காத்திரு கொஞ்சம் பொறுமையாயிரு அப்புறம் தருகிறேன் என்று சொல்லலாம். ஒரு சில விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஊழியத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேவனுடைய வரும்பொழுது எல்லாவற்றையும் பிடுங்கி எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். ஆகவே ஐ டிமாண்ட், நான் கட்டளை இடுகிறேன், நான் பிடுங்கி எடுக்கிறேன், ஐ டிக்ரி, ஐ கமாண்ட், ஐ வில் புல் அவுட் ஆஃப் காட்ஸ் ஹேண்ட் என்பதாக சொல்லுகிறார்கள். இது தேவாவினால் ஏவப்படக்கூடிய ஜபம் அல்ல, பிசாசினால் ஏவப்படக்கூடிய காரியங்கள். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜெபிக்க நாம் வரும்பொழுது தேவன் உன்னதர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர், தம்முடைய குமாரனாக இயேசுவின் மூலமாக நமக்கு இரட்சிப்பை வழங்கி இருக்கக்கூடியவர், தேவாவை நமக்காக அனுப்பி நம்முடைய உள்ளத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணும்படியாக இடம் கொடுக்கும் பொழுது அவருக்கு பிரியமான நடுவில் நாம் ஜெபிக்க முடியும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு ஸ்திரீ, அவளுக்கு ஒரு 3.5 வயது பிள்ளை இருந்தது. ஆண்டவரை அறியாத ஒரு ஸ்திரீ, உல்லாசமாக உலக பிரகாரமாக ஜீவிக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பிள்ளை 3.5 வயது பிள்ளை வியாதியாக இருந்த பொழுது இவள் ஜெபித்தாள். எப்படி ஜெபித்தாள்? மனத்தாழ்மை இல்லாமல் கோபத்தோடு அவள் ஜெபித்தாள். என்ன ஜெபித்தாள்? நீர் அன்புள்ளவராமே, எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராமே, என் பிள்ளை வியாதியாக இருக்கிறது, உமக்கு அதை குறித்து கவலை இல்லையா? நீர் பெரிய கடவுளானால் என்னுடைய மகளை சுகமாக்கும் என்பதாக ஜெபித்தாள். சரி, அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். அந்த பிள்ளை பரிபூர்ணமாக சுகமாயிற்று. அந்த பிள்ளைக்காக அவள் ஏறெடுத்த ஜெபம் அது, முதல் ஜபம் கடைசி ஜபமும் அதுதான். அந்த பிள்ளை விசுவாசத்திலே வளரவில்லை, இவள் வளர்க்கவும் இல்லை. உலக பிரகாரமாக உல்லாசமாக அந்த பிள்ளை வளர்ந்து பாவ ஜீவித்துக்குள் சென்று டீனேஜில் வரும் பொழுது, டீனேஜராக இருக்கும் பொழுது அவள் தன்னுடைய கற்பை இழந்து வாழ்க்கையிலே விரக்தியோடு தற்கொலை செய்தாள். அவள் மறித்த போது இந்த தாயார் ஜெபிக்க ஆரம்பித்தாள், ஆண்டவரே என் பிள்ளை 3 வயதாக இருக்கும் பொழுது, வியாதியாக இருக்கும் பொழுது எடுத்துக்கொண்டிருப்பேனானால் என் பிள்ளை மோட்சத்தில் இருக்குமே, இப்போது நரகத்தில் அவள் வேதனைப்படுகிறது என்று சொல்லி அவள் அழ ஆரம்பித்தாள். கால தாமதமாகிவிட்டது. உண்மையான ஜபம் அல்ல. அன்பானவர்களை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வரும் பொழுது மனத்தாழ்மையோடு, சுத்தமான மனச்சாட்சியோடு, தேவாவின் உதவியோடு அவருக்கு முன்பாக நம்மை இணங்கி கொடுத்து ஜெபிப்போமானால், விசுவாசத்தோடு நல்மனச்சாட்சியோடு ஜெபிப்போமானால் அவர் சித்தத்தின்படி என்ன நமக்கு தேவையோ அதை தருவார். ஆகவே உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், உண்மையான எல்லா ஜெபத்துக்கும் பதில் உண்டு. ஆம் தருகிறேன், அல்லது தரமாட்டேன் உனக்கு அது பிரயோஜனம் இல்லை, மூன்றாவதாக கொஞ்சம் காத்திரு பொறுமையோடு இரு தருகிறேன் என்று சொல்லுவார். ஆகவே ஆண்டவரண்டு வரும் பொழுது உண்மையான அளவிலை ஜெபிக்கும்படி உங்கள் அனைவருக்கும் தேவன் உதவி செய்வாராக. ஆமென்.